வணக்கம் கொரோனா வைரஸ் இன்றைக்கி வரைக்கும் உலக அளவில் இந்த வைரஸால் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் இந்த வைரஸால் இறந்து போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் சீனாவில் மட்டுமல்லாம இட்டலி ஸ்பெயின் பிரான்ஸ் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் சீனாவை விட அதிக அளவு பாதிப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய நாடுகள் ஆனால் இப்போது சீனாவில் பார்த்திங்கன்னா அந்தளவு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த சமயத்தில் தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து சீனாவுடைய திட்ட சதியா அப்படின்னும் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து சீனாவுக்கு ஒரு பெரிய தண்டனைய கொடுக்கணும் நினைக்கிறாங்களா தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் நிறைய பேர் சைனா பயோவருக்காக தங்களை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க உலக நாடுகளை தாக்கும் போது ஏவுகணைகளையோ இல்லை பாமியோ வச்சு தாக்காம பயோ வெப்பனை வச்சு தாக்குனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான ஏற்பாடுகளையும் ஆராய்ச்சிகளையும் ஈடுபட்டு இருந்தாங்க அதன் விளைவாக தான் வைரஸாக இந்த கொரோனாவை வந்து பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் வந்து சந்தேகப்படுறாங்க ஏன்னா இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில வந்து உலகளவில் பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை இருக்கு பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் அவங்களுடைய எல்லைகளை மூடிட்டாங்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஏன் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எந்த வேலைகளும் நடக்கிறது இல்லை வேலைகள் எல்லாமே முடங்கி போயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய முடக்கத்தையும் பொருளாதார சரிவையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை சைனா வேணும்னே திட்டமிட்டு பரப்பியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் பல விஞ்ஞானிகள் மத்தியிலையும் அறிஞர்கள் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு சைனா இதை வேணும்னே பரப்பியிருப்பாங்களா இல்லை இது உங்களுடைய திட்டமிட்ட சதியா இதுக்காக கண்டிப்பாக இவங்கள நம்ம தண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் ஒத்துக்கலை அப்படின்னாலும் இன்னொரு ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நான் ஒத்துப்பேங்க என்னன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஒரு சாதாரணமான விஷயமா வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியாக தான் இவங்க சொன்னாங்க ஆனால் கொடூரமாக இதை தாக்கி கொண்டிருக்கும்போது அதை உண்மையை வந்து ஏன் வெளிப்படையாக இவங்க சொல்லலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வெளிப்படையாக இவங்க சொல்லிட்டா இவங்களுடைய பொருளாதாரம் சரிந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அற்ப பயத்துக்காக அற்ப விஷயத்துக்காக மற்ற நாட்டு மக்களுடைய உயிரை இவங்க பணயம் வச்சுட்டாங்க அதுக்காகவே கண்டிப்பாக நம்ம சைனாவை தண்டிச்சே ஆகணும் இன்னும் சொல்லணும்னா சைனாவில் வந்து மூவாயிரம் பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க உண்மையாக சொல்லணுன்னா பல பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க லட்சம் பேர் வந்து கண்டிப்பா இறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா சைனாவில் இருக்கிறவங்க இல்ல இல்ல மூவாயிரம் பேர் தான் இறந்திருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செறிந்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து மற்ற நாட்டுடைய பாதுகாப்பையும் மற்ற நாட்டு மக்களுடைய உயிரையும் இவங்க பணியம் வைக்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சமீபத்தில் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ரெண்டு மூன்று ரெண்டு மூணு மாதங்களாக வந்து அவங்களுடைய எண்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எழு இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க வேற நெட்ஒர்க்குக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இல்லை அப்போனா அந்த எண்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கே போயிருப்பாங்க ஒருவேளை அந்த எண்பது லட்சம் பேரும் இந்த கொரோனா தாக்கத்தால் மோசமான இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு ஏற்படுது ஆனால் சைனா சொல்லக்கூடிய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக குறைவான சதவிகிதம் தான் இது வந்து ஒரு கண் துடைப்பு தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்கள் மனசில் ஏற்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த ஒரு குற்றத்துக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக சைனாவை நாம் வந்து கண்டிப்பாக தண்டிச்சே ஆகணும்